பாஸ்டர் சாம் ஜோயல் ஒரு சிறிய சாட்சியை சொல்வார்கள். அதற்கு பின்பு நம் நடுவிலே மாரநாதா ஊழியத்தை தலைமை போதுகிறாய் வந்திருக்கிறதான டாக்டர் ஃபின்னி ஜோசப் அவர்கள் நம்ம நடுவிலே அன்றைய வார்த்தை சுருக்கமாக நமக்கு பகிர்ந்தளிப்பார்கள். கத்துடைய பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்பவுமே ரெண்டு அப்பா இருந்திருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி கூப்பிட்டு விசாரிப்பார், நல்லா படிக்கிறியா? நான் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல கல்லூரியில படிக்கணும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டார். ரெண்டுத்துக்கும் என் படிப்பு ஃபீஸ் அனைத்தையும் விசாரிச்சு எல்லாத்தையும் அவங்க தான் உதவி சார். இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் பெரிய பாஸ்டர் கிட்ட மூஞ்சிக்கு நேரா பார்த்து இல்லைன்னு சொல்லிருக்கீங்கன்னு கேட்டா நிறைய பேர் கை தூக்க முடியாது. ஆனா இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்த்து பார்த்தா கூட அவர்கிட்ட இல்லைன்னு சொன்ன அளவுக்கு பக்கமா என் பக்கமா யாரும் நிக்க முடியாது. எத்தனை வாட்டி இல்லைன்னு சொன்னத என்னால எண்ணவே முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்னை கூப்பிட்டார், 14-15 வயசாச்சு, நீ ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னார், டைம் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய காலம் அது, இப்ப எடுக்க முடியாது என்ன. இப்ப எடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஏற்கப்பட்ட வேலை அந்த வேலை எல்லாம் ஒதுக்கி வச்சு